ஒரு மோசமான ரோட் ஆக்சிடென்ட்ல சிக்கன இயக்குனர் பத்தியும், ஆக்ட்ரஸ் கங்கனா ரணாவத்தின் உருக்கமான ஒரு பதிவு பத்தியும், ராஜமௌழியின் மகனான கார்த்திகேயா ஜப்பான்ல தான் நிலநடுக்கத்தை உணர்ந்ததா சொல்லிருக்கக்கூடிய விஷயத்தையும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில 2012 வருஷம் வெளியான ராட்டினம் அப்படிங்கிற படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் தங்கசாமி. இளைஞர்களை குறிவச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் அந்த நாட்கள்ல இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இந்த படத்தை தொடர்ந்து எட்டு திக்கும் மதையானை அப்படிங்கக்கூடிய படத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா அவரு பெருசா படங்கள் எதுவும் இயக்கல. இந்த சூழ்நிலையில கடந்த மார்ச் 13 இவர் தன்னுடைய மனைவி மற்றும் மகனோட கேரளாவுக்கு போயிருக்காரு. அப்போ ஒரு கார் விபத்துலயும் சிக்கிருக்காரு. இதுல மூணு பேருக்குமே முக்கியமான எலும்புகள் நொறுங்கி கேரளாவில இருக்கக்கூடிய ஆலுவா ராஜகிரி மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவுல தொடர்ந்து இவங்க சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்களா. சீக்கிரமா குணமடைஞ்சு இவங்க ஊர் திரும்பணும் அப்படின்னு நம்மளுடைய பிரேயர்ஸ் தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, ஜப்பானுக்கு நாங்க ஸ்பெஷல் ஷோக்காக போனோம், ஆனா 28th மாடியில இருக்கும் போது தர நடுங்குச்சு, நிலநடுக்கத்தை நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜமௌலியின் மகனான கார்த்திகேயா. கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு இயக்குனர் ராஜமௌலியின் RRR திரைப்படத்தை ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர்ல ஸ்பெஷல் ஷோவா திரையிட்டு இருக்காங்க. ஜப்பான் ரசிகர்களும் இந்த படத்தை கைத்தட்டி உற்சாகத்தோட பாத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த வீடியோஸ் கூட சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. இதுக்காக ராஜமௌலி மற்றும் அவருடைய மகனான கார்த்திகேயாவும் ஜப்பான் போய் ரசிகர்களோட உட்கார்ந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த நிலைமையில்தான் கார்த்திகேயா ஜப்பான்ல தங்கியிருந்தப்போ நிலநடுக்கத்திற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் நிலநடுக்கத்தை உணர்ந்ததாகவும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. இத பத்தி தன்னுடைய வாட்ச்ல வந்த எச்சரிக்கை செய்தியை பதிவிட்டு அவரு இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஜப்பான்ல இப்போ பயங்கரமான நிலநடுக்கம் உணர்ந்தோம். நாங்க 28th மாடியில இருந்தோம். தர மெதுவா அதிர ஆரம்பிச்சு, நிலநடுக்கத்தை உணர கொஞ்ச நேரம் ஆச்சு. நாங்க ரொம்ப பயத்துல இருந்தோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களோ மழை பெய்யறது மாதிரி எங்கேயுமே அசையாம ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அதை பாக்குறதுக்கு எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் எங்களுக்கு உள்ளுக்குள்ள அல்லு விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு கார்த்திகேயா. ராஜமௌலியின் மகனான கார்த்திகேயா பிரேமலு படத்தின் மூலமா விநியோகஸ்தராயிருக்காரு. இப்போ இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் திரைத்துறையில களமிறங்கவும் இருக்காரு. இவருடைய பதிவை தொடர்ந்து கங்கனா ரணாவத் போட்டிருக்கக்கூடிய பதிவும் இப்போ வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஈஷா யோகா மையத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சத்குரு உடல் நலக்குறைவு காரணமா டெல்லியில இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு. மூளையில ஏற்பட்ட ரத்த கசிவு காரணமா அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. சத்குருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட நடிகை கங்கனா ரணாவத் தன்னுடைய எக்ஸ் தளத்துல கடவுளுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காங்க. முதல்ல இந்த செய்தியை கேட்டதும் நான் நம்பல. ஐசியூல சத்குரு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு நம்மள மாதிரியே எலும்பு ரத்தம் மற்றும் சதை இருக்கு அப்படிங்கறத நான் உணர்ந்துகிட்டேன். அது வரைக்கும் அவர்கிட்ட பழகின வரைக்கும் அவரை கடவுளாதான் நான் பாத்துட்டு வந்தேன். சத்குருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதை தெரிஞ்சு என்னுடைய தலையே சுத்திருச்சு. பூமியே ஒரு நிமிஷம் நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அவர் நலமோட குணமாகி வரணும், இல்லனா சூரியனே உதிக்காது அப்படின்னு கங்கனா ரணாவத் தன்னுடைய பதிவுல ரொம்பவே உருக்கமா சொல்லிருக்காங்க.